தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தின் காவிரி நதிநீர் விஷயத்தில் துரோகம் இழைத்து வரும் மத்திய அரசு மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் வருகிற 29ஆம் தேதி தஞ்சாவூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம், உங்களுடைய விவரங்கள். வணக்கம் மார்சல். காவிரி மேலாண்மை ஆணையம் தனது வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது பற்றி விவாதித்து மேல் நடவடிக்கைக்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியதை கண்டித்தும், தமிழகத்தின் காவிரி நதிநீர் விஷயத்தில் துரோகம் இழைத்து வரக்கூடிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும், கர்நாடகம் 2023-2024 ஆண்டிற்கான காவிரியில் தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெற்றுத்தர விடியா திமுக அரசை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தனது தலைமையில் தஞ்சாவூர் திலகர் திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடத்திற்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 29/2/2024 வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு தஞ்சாவூர் திலகர் திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தனது தலைமையில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். கழகத்தினுடைய நிறுவன தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது வழியில் எனது தலைமையிலான அம்மாவின் அரசு தொடர்ந்து சட்ட போராட்டங்களை நடத்தி 16/2/2018 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துவதற்காக கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளையும் அப்போது முடக்கினார்கள் என்றும், அதைத் தொடர்ந்து 1/6/2018 அன்று காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் மற்றும் குழு செயலாக்கத்தை மத்திய அரசு அறிவித்தது, அதனை மத்திய அரசிதழிலும் வெளியிட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். காவிரி நடுவர் மன்றம் காவிரி வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ட்ரிபியூனல் அளித்த தீர்ப்பினை உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு உட்பட்டு செயல்படுத்துவதற்காக மட்டும்தான் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு, காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அமைக்கப்பட்டது. எனவே இந்த ஆணையத்தின் பணிகள், குழு பணிகள் முறையாக கீழ்கண்டவாறு வரையறுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வரையறுக்கப்பட்டுள்ள காவிரி நதிநீரை தேக்குதல், பகிர்மானம் செய்தல், முறைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவுடன் துணையுடன் அணைகளினுடைய செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீர் பாசனத்திற்கு மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவதை முறைப்படுத்துதல், கர்நாடகம் தமிழகம் தமிழ்நாடு எல்லைகளில் இருக்கக்கூடிய பிலிக்குண்டு நீர் அளவை நிலையத்திற்கு கர்நாடக அரசு நீர் வழங்குதலை கண்காணிப்பது, அதே போன்று இவற்றைத் தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த அமைப்புக்கு அதிகாரம் இல்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டு மேகதாது அணை குறித்து பிரச்சினை மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 5/2/2018 அன்று மத்திய நீர்வள கமிஷன் அன்றைய இயக்குநர் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தது. அதைத் தொடர்ந்து கழக ஆட்சியில் அதாவது இருக்கிற பொழுது மத்திய நீர்வள கமிஷனோ காவிரி மேலாண்மை ஆணையமோ மேகதாது பிரச்சனையை அதனுடைய கூட்டத்தில் கொண்டு வர முயற்சிக்கவில்லை என்றும், நாங்கள் கொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு காவிரியில் ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை உறுதி செய்ததையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த விடியா திமுக ஆட்சியில் கடந்த 1/2/2024 அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றிய விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் சேர்த்துவிட்டது என்றும், மேகதாது பற்றிய விவாதம் விடியா திமுக அரசினுடைய எதிர்ப்பையும் மீறி சேர்க்கப்பட்டிருந்தால் தமிழக அதிகாரிகள் வெளிநடப்பு அல்லவா செய்திருக்க வேண்டும், ஆனால் மேகதாது அணை விவகாரத்தை அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்த விடியா திமுக அரசு ஏற்படுத்திவிட்டதை வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இப்போது ஆணையமும் அதன் அதிகார வரம்பிற்கு சம்பந்தமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரைத்துள்ளது. இந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கியுள்ளார். 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய அந்த கூட்டத்தில்
என்ன நடந்தது என்ற விவரங்களை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு உண்டு என்றும், ஆனால் விரிவான விளக்கமோ பதிலோ சட்டமன்றத்தில் தெரிவிக்கவில்லை, விரிவான அறிக்கையும் இதுவரை வெளியிடவில்லை. தமிழக விவசாயிகள் முக்கியமான ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சனையை இந்த விடியா திமுக அரசினுடைய அலட்சிய போக்கு விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்யும் மாபெரும் துரோகமாகும் என்று அவர் தெளிவுபடுத்தி வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். காவிரியில் 2023-24 கர்நாடகம் நமக்கு தர வேண்டிய பங்கு நீரை முழுமையாக இந்த விடியா திமுக அரசு பெற்றுத்தராதனுடைய விளைவாக டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதித்தது. சுமார் 3.5 லட்சம் ஏக்கரில் பயிரப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகி விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்தனர் என்றும், குறுவை சாகுபடிக்கு இந்த விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகியும் பயிர் காப்பீடு செய்யாததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கக்கூடிய ரூபாய் 84,000 நிவாரணத்தையும் பெற முடியவில்லை என்றும், தேசிய பேரிடர் நிவாரணமாக ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 13,500 இருந்தது, தற்போது 17,000 மத்திய அரசு உயர்த்திய நிலையில் இந்த விடியா திமுக அரசு ஒரு ஹெக்டேருக்கு 13,500 மட்டுமே அறிவித்திருந்ததையும், எனவே நான் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 34,000 வழங்க வேண்டும் என்று பல முறை இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்தினேன். ஆனால் கிணற்றில் போட்ட கல்லை போல இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கும் நாம் வலியுறுத்திய நிவாரணத்தை அறிவிக்கவில்லை என்றும் அவர் வேதனையோடு குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் காவிரியில் தமிழகத்திற்குரிய பங்கு நீரை இந்த விடியா திமுக அரசு பெறாததால் இந்த ஆண்டு சம்பா தாளடி சாகுபடியும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கட்டத்தில் பயிரை காப்பாற்ற உயிர் தண்ணீராக குறைந்தது 10 TMC தண்ணீரையாவது விடுவிக்க டெல்டா விவசாயிகள் இந்த விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். ஆனால் இந்த விடியா அரசு தனது கூட்டாளி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆளும் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய மீதம் அந்த உள்ள பங்கு நீரை பெறவில்லை என்றும், எனவே டெல்டா விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்க முடியாமல் வெறும் 2 TMC தண்ணீரை மட்டுமே மேட்டூர் அணையிலிருந்து இந்த காலம் கடந்து திறந்திருப்பதும், இதனால் ஓரளவு மட்டுமே பயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதையும், அதாவது காவிரி நதி தமிழ்நாட்டின் ஜீவநதி, மேகதாது அணை கட்டப்பட்டால் மேட்டூருக்கு வரும் தண்ணீர் முழுவதுமாக தடுக்கப்படும், மேட்டூர் அணை வறண்டுவிடும், டெல்டா பாசன பகுதி பாலைவனமாக மாறிவிடும், காவிரியை குடிநீர் ஆதாரமாக நம்பியிருக்கக்கூடிய 20 மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். காவிரி நதிநீர் ஆணையம் மேகதாது அணை கட்டுவதற்கான பொருளை மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியது டெல்டா பாசன விவசாயிகளிடம் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை பற்றி நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் பேசும்போது நீர்வளத்துறை அமைச்சர் விரிவான பதிலை அளிக்கவில்லை என்றும், இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையம் தனது வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது பற்றி விவாதித்து மேல் நடவடிக்கையாக மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியதை கண்டித்தும், தமிழகத்தின் காவிரி நதிநீர் விஷயத்தில் துரோகம் இழைத்து வரக்கூடிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும், கர்நாடகம் 2023-24 காவிரியில் தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெற்றுத்தர விடியா திமுக அரசை கண்டித்தும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது தலைமையில் 29/2/2024 4 மணி அளவில் தஞ்சாவூர் திலகத்திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். மக்களின் ஜீவாதார உரிமையை முன்வைத்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு சார்புகளினுடைய துணை நிர்வாகிகள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கழகத்தின் சார்பில் மக்களின் நலனை முன்வைத்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாய பெருங்குடி மக்களும், விவசாய தொழிலாளர்களும், பொதுமக்களும், பல்வேறு அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.